நண்பர்களே வணக்கம் நாம இன்னைக்கு மெய்ப்பொருள் நோக்கி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச போறோம் இதுவரைக்கும் நம்ம வந்து ஆன்மீக விஞ்ஞானத்துல இருக்கிற மாயை நான் கடந்த காலம் நிகழ்காலம் அப்படின்னா என்ன இந்த உலகமே நீங்க தான் அப்படிங்கறதெல்லாம் அறிவியல் பூர்வமா பல சங்கதிகளை வந்து நம்ம கடந்த ரெண்டு வாரமா பார்த்தோம் இனி இந்த ரெண்டாவது பகுதியில் வந்து கொஞ்ச நாளைக்கு தொடர்ச்சியா அறிவை கடந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவிலையை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது மெய்ப்பொருள் நோக்கி நம்ம பயணம் பண்ண போறோம் இந்த அறிநிலை அறிவை கடந்து உள்ளது அதனால இது அறிவுபூர்வமானது இல்ல அப்படிங்கிற தோற்றத்தில் இருக்குது அறிவுடைமைய மறுக்கிறது மாதிரியும் அறிவுக்கு எதிரானது மாதிரியும் தோற்றம் அளிக்குது அறிவை ஒதுக்கிக்கிட்டு வாழணும் அப்படின்னு வலியுறுத்துற மாதிரியும் அறிவு வளராத குழந்தை மாதிரியும் ஒரு மன வளர்ச்சி குன்றியவங்களை போலையும் வாழணுங்கிற வலியுறுத்துற மாதிரியும் இது தோணலாம் ஆனா இது வெறும் தோற்றம் தான் சரியான தெளிவு அடையாத நிலையில வந்து வெறும் கற்பனையால நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு தோற்றம் தான் இது அதனால இந்த ரெண்டாவது பகுதியை வந்து நாம ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப விழிப்புணர்வோடும் அணுக வேண்டியிருக்கு இந்த காரணத்தினாலதான் இந்த பகுதி வந்து நம்ம மத நூல்ல ரொம்ப மறைப்பொருளா வச்சிருக்காங்க ஆனா இப்ப நம்ம நாகரீகமும் அறிவு கோட்பாடெல்லாம் ரொம்ப வளர்ந்துட்ட இந்த சமயத்துல நம்ம எல்லாத்தையுமே ஓரளவுக்கு மேல மூடி மறைச்சிட முடியாது அதனால புதுச தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனநிலையோட மட்டுமே நம்ம இந்த ரெண்டாவது பகுதிய அணுக முடியும் இப்ப இந்த புதுச தெரிஞ்சுக்கிற மனநிலை அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து நேத்து இந்த மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம எதையும் புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையோட அணுகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது இப்ப இந்த புதுசா தெரிஞ்சுக்கிற மனநிலை அப்படின்னா அதோட அணுகிறதுனா என்னன்னு பார்ப்போம் இப்ப வந்து நாம ரெண்டு பேரும் ஒரு பெரிய மரத்தடையில நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த மரத்து உச்சி கிளையில ஒரு வித்தியாசமான பறவை ஒன்று உட்கார்ந்துருக்குது அது நீங்க என்கிட்ட காட்டுறீங்க நானும் நீங்க காட்டின திசையில எட்டி பாக்குறேன் ஆனா ஏன் கண்டுக்கு அது தெரியல நீங்க வந்து என்ன உங்ககிட்ட அழைச்சிக்கிட்டு திருப்பியும் காட்டுறீங்க இப்ப உங்க கண் பார்வை உள்ள கோணத்திலேயே நானும் அதை பாக்குறப்ப எனக்கு அந்த பறவை தெரியுது நான் முதல்ல நின்ன இடத்திலேயே நீங்க பார்த்தப்ப தெரியாத பறவை வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தப்ப தெரியுது நான் நின்ன இடத்துல நின்றுகிட்டு அப்படியெல்லாம் ஒரு பறவையே கிடையாதுன்னு சொல்லிடுறது கிடையாது உங்க வார்த்தையை நம்பி உங்க பக்கம் வந்து நீங்க பார்த்த அதே கோணத்துல நானும் பார்த்து உங்களோட வார்த்தையை பரிசோதிச்சு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் தான் இங்கேயும் தேவைப்படுது சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே நம்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு அளவுலையாவது ஒரு உடன்பாட்டு உணர்வுக்கு நீங்க வந்துடணும் இது ரொம்ப அவசியம் இந்த உடன்பாட்டு உணர்வோட அப்படி சுட்டி காட்டுற திசையில பார்த்தா மாத்திரம் போதும் ஏன்னா இங்க எந்த ஒழுங்குமுறையோ நெறிமுறையோ நீங்க பின்பற்ற வேண்டிய பயிற்சி முறையோ எதுவுமே சுத்தமா கிடையாது பார்த்தா மட்டும் போதும் பின்பற்ற தேவையில்லை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் நினைவுல வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை விளங்கிக்கிட்டா மட்டும் போதும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இந்த மெய்ப்பொருள் அதாங்க இந்த பரம்பொருள்னு சொல்றோம் இல்ல இது எங்கேயோ ரொம்ப தொலைவுல இருக்கிற மாதிரி நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மத நூல்கள் எல்லாம் பொறுப்பு கிடையாது உண்மைங்கிறது இங்க இப்பவே இருக்கணும் இனி வர எதிர்காலத்துல தான் உண்மையோட வெளிப்படும் உண்மை தெரியும் மெய்ப்பொருள் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு எண்ணினம்னா அது ரொம்ப தவறு மெய்ப்பொருள்ங்கிறது இத இங்க இங்க இருக்குது அது நம்மளோட முயற்சியாலேயோ இல்ல நம்மளோட உழைப்பாலேயோ ஏற்படுத்தக்கூடிய இதுவும் கிடையாது அது அது நம்ம அடையக்கூடிய ஒரு பொருள் கூட கிடையாது அது அது வந்து நமக்கு அந்நியமான எதனையாச்சும் தான் நம்ம முயற்சியால அடைய முடியும் மெய்ப்பொருள்ங்கிறது
நம்ம அறியறதுக்கு நம்ம முயற்சியோ உழைப்போ தேவையே கிடையாது. மாறா நம்மளோட உழைப்பும் முயற்சியும் வந்து இல்லாத நிலையில தான் இந்த மெய்ப்பொருள் வந்து விளக்கமா தெரியுது. உள்ளத உள்ள மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியோ உழைப்போ எதுவும் தேவையில்லை தானே. நம்மளோட உழைப்பு முயற்சியும் அதை வந்து மறைக்கிறதுக்கு தான் துணை போகுது. நாம அதை கண்டுக்க முயலறப்ப அந்த உண்மை வந்து ஓடிப்போய் எங்கேயாவது ஒழிஞ்சுக்குது. முயலும் போது உண்மையை நம்ம தவற விட்டுறோம். முயற்சியோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்ட நிலையில தான் அதாவது அந்த முயற்சி வந்து நின்று போயிடுது. அப்படி முயற்சி பண்ணாத நிலையில எதுவும் முயலாத நிலையில தான் இந்த மெய்ப்பொருள் வந்து நமக்கு தோற்றமாகுது. எனவே மெய்ப்பொருளை அறியறதுக்கு முயற்சியே தேவையில்லை. முயற்சி தேவையில்லாததால நம்ம செய்ய வேண்டிய எதுவுமே அங்கே கிடையாது. சும்மா பார்த்தா மட்டும் போதும், பின்பற்ற தேவை கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிக்கிட்டா மட்டும் போதும், நினைவில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.